ஜீவராசிகளை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எல்லா ஜீவராசியில் மகிழ்ச்சி அடையுது. இப்படி ஒரு ஜென்மம் இல்லை, பல ஜென்மங்களை பாடுபட்டு 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 எப்படி ஏமாந்தான் அவன் தான் கண்டான். ஜீவராசிகள் மகிழ்ச்சி அடைவதே தவம், அதே அறிவு. என்ன ஜீவராசிகள் மகிழ்ச்சி அடைவதே அறிவு, அதே தவம்னா. அப்போ அதான் உட்கார்ந்தான். உயிர் கொலை செய்து சாப்பிடாதே, அவன் தான் சொன்ன முருகன் தான். உயிர் கொலை செய்து சாப்பிடாதே, அப்போ சைவ உணவு சாப்பிடு. அப்போ என்ன செஞ்சால் உயிர்கள் பால் தயவு தயவு காட்ட காட்ட ஒரு ஒன்றுக்கு தெளிவாக இருக்குது. அப்போ என்ன செய்ய முருகனை கூப்பிட்றோம், முருகா சர்க்குநாதா அடியை நீ பெற்ற பேர் பற்றி அடியன் பெண்ணப்பா, அதுக்காக சொல்லுவேன். எல்லா ஜாடியும் தான் கேட்போம், முருகா சொல்லுங்க போ, முருகா சர்க்குநாதா சர்க்குநாதா சாந்த சொரூபா சாந்த சொரூபா என் தந்தையே என் தந்தையே எனது தாயே எனது தாயே தயவுடைய தெய்வமே தயவுடைய தெய்வமே தயாபரணே தயாபதனே தேவாதி தேவா தேவாதி தேவா நீ பெற்ற பேர் பற்றி அடியன் பெண்ண ருசி தாய் பெற்ற பேரின்பத்தை அறியேன் பெற வேண்டும் தாய். அறிவும் பரிபக்குவமும் எனக்கு தந்துள்ள பரிபக்குவமும் எனக்கு தந்ததில் இது அறுவரை அவன் சொல்ல அரு அறிவுரை நான் அறுவுரை இதை அறுவுரை அவன்கிட்ட எதா கேட்கும் நான் கேட்டுக்கிறேன், தொடர்ந்து கேட்பேன். போகும்போது வரபோது அத்தனை பேரும் இந்த உலகத்தில் ஞானி என்றால் அது முருகப்பெருமானும் ஆட்சி பெற்றிருக்கிறோம். அகத்திய சம்பவத்தை கொண்டு புஜன மகர்ஜி ராமணிய சபையில் மாணிக்கவாசன் நருணிநாதன் நக்கீரி பெருமான் கச்சி போலல் பட்டத்தார் திருமண தேவனா அத்தனை பேரும் முருகப்பெருமான் ஆட்சி பெற்றிருந்தான். எல்லாம் என் பிள்ளைங்க தான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், அவனும் நானும் உண்டு தான், அவன் பேர் நான் வேறு இல்லை. எப்போதெல்லாம் என் திருவடி பட்டுக்கிறானோ அன்றே அவன் ஆயா பேர் அடைகிறான். கேட்குறவனே வேறு ஒன்று வேணப்பா, நான் குடும்பம் செய்ய என்னை ஏற்று காப்பாற்றி தாய் ஒரே வார்த்தை அது மட்டும் கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து கேட்கணும். நாங்கள் என்ன செய்யணும், அவன் முருகப்பெருமாட்ட ஆற்றிருக்குங்க எவர் நம்பினானோ கைவிட மாட்டான். நம்ம எவ்வளோ மற்ற மதம் இந்திய அவள் நம்ம இந்து மதம் அல்ல, சன்மார்க்க வாசிகள் மதத்துக்கு அப்பாற்பட்டிருது. சன்மார்க்க வாசிகள் சத் மார்க்கம்னா சத் மார்க்கா சன்மார்க்கம், அந்த சத்து என்ற சொல் மிகப்பெரிய ரகசியம் உள்ளது. அது சத்து உடம்பு சத்து அசத்து இருக்கும். ஆக அசத்துனீங்கன்னா சத்து நினைக்கும், அந்த சத்து என்ன செய்யும் எப்போதும் நினைத்திருக்கும். முருகப்பெருமான் எப்போது இருப்பார், படகோடி யுகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அதில் எல்லா ஞானிகளும் இருக்காங்க. ஆக ஒரு மனிதனுக்கு வாசி முருகப்பெருமான் நடத்தி கொடுக்கணும். அந்த ஆண்டு ஞான சித்திர காலம் இப்போ வந்துருச்சு, இப்போ நடந்துக்கிட்டு இருப்போம் ஞானத்துக்கு. இப்போ பேசிகிட்டு இருக்கான், நான் பேசலை முருகன் பேசுகிறான், நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏன்னா முருகன் பேச முருகன் பேசுகிறேன் அவ்வளோ பெரிய உண்மைதான் ஐயா என்று நான் முருகா நான் ஆயின்னு கடைக்கட்ட பாவி நீ உயர்ந்த மனிதன் இல்லை உயர்ந்த மகான் கடவுள் நான் பாவிதான் தாயே நீயே புண்ணியவானே என்று சொன்னால் அப்பையும் நான் உயர்ந்தவன்னா அப்போது நான் அவனை ஊற்றுவேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.